ஐபிஎல்லோட 19வது மேட்ச், எல்லாருமே எப்படியாவது முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கும்போது ஆர்சிபிஐ மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி மொத படத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெங்களூர் போட்டியில் காம்படிஷனில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைய மேட்சுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒரு வெறுத்தனமான ப்ராக்டிஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மில் களத்தில் இறங்கினாங்க. ரெண்டு சைட்லேயுமே யார் மொதல் இடத்த பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஆவலில் இருந்தாங்க அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. முக்கியமாக சொல்லும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும், கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச்னே அவங்களுக்கு சொல்லலாம். டாஸை வின் பண்ண விராட் கோலி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணார். அதனைத் தொடர்ந்து பிரித்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் ஓப்பனிங்காக கிளம்புறாங்க. ஓப்பனிங்கில் ஒரு பக்கா பிளே, பிரித்வி ஷா மற்றும் தவான் மாஸ் காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாலை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு வருத்தனமான பிளே. பட் விராட் கோலி ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸை வந்து பவர் பிளேயில் கொண்டு வந்து விட்டது தான் ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம். ஸோ ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஒரு கேட்சில் தான் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாங் ஆஃபில் நிப்பாட்டி வச்சு கேட்சில் விக்கெட் எடுக்கிறது ஒரு ஓகே. பட் பவர் பிளேயில் எல்லாம் இன்னும் சர்க்கிளில் இருக்கும்போது ஈஸியாக தூக்கி அடித்தாலே ஃபோர் போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு பிரித்வி ஷா மேசிவான 2 சிக்ஸ், 5 பவுண்டரிஸ், 23 பாலுக்கு 42 ரன்கள் அடித்து டெல்லிக்கு ஒரு பக்காவான ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. கண்டிப்பாக ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டெல்லிக்கு, அதில் எந்த அச்சீவ்மெண்டும் இல்லை. ஸோ தவானும் கூட பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு நல்ல ஒரு பிளே கொடுத்தாரு. 3 பவுண்டரிஸ் அடித்து 28 பாலுக்கு 32 ரன்கள் அடிச்சிருந்தாரு. உண்மையாகவே சூப்பரான பிளே. இவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி டெல்லிக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 6 ஓவருக்கே 60 ரன்கள்கிட்ட அடித்து ஒரு நல்ல ஒரு ரன் ரேட்டோட டெல்லியை வழிநடத்து கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரித்விஷா சிக்கதவனுக்கு அப்புறம் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்தது ஸ்ரேயா சேர் மட்டும் பண்டோட ஒரு பார்ட்னர்ஷிப் தான். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரேயா சேர் இன்றைக்கி ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. லாஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி மோனலி சூப்பராக ஒரு பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துருவார். ஸோ அது சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஸ்ரேயா சேர் பிளே பண்ணல அப்படின்றது. பட் அதனை தொடர்ந்து ரிஷப் பண்ட் மற்றும் ஸ்டோனிஸ் அவங்க ரெண்டு பேரும் பட்டை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டோனிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின்னிங்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஃபைனல் டைமில் மேசிவான ஒரு பிளே கொடுத்து டெல்லியை ஒரு டாப் லெவல் ஸ்கோரை கொண்டு போய் நிப்பாட்டினார். 2 மேசிவான 6 பவுண்டரிஸ், 26 பாலுக்கு 53 ரன்கள் மாஸ் காட்டிட்டாரு. கடைசி வரைக்கும் நாடாடாமல் ஒரு சூப்பரான பிளே கொடுத்துருந்தாரு. ரிஷப் பண்ட்டும் பாலை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் 2 சிக்ஸ் 3 4 அடிச்சு 37 ரன்கள் அடிச்சிருந்தாரு. உண்மையாகவே ரிஷப் பண்ட்டோட பிளே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஸ்டோனிஸ் டிசியோட ஸ்கோரை வேற லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டாரு. ஸோ டெல்லி 20 ஓவர் முடிவுக்கு 4 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு சூப்பரான ஸ்கோர்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஆர்சிபி பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு இன்றைக்கி ஸ்பின்னர்ஸை பவர் பிளேயில் இறக்கி விட்டதா சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சஹால் பால் எல்லாம் தூக்கி அடித்தா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் விக்கெட் டேக்கராக இருந்தாலும் சஹாலோட பாலை அடிக்க முடியாத அளவுக்கு அவரோட ஸ்பின் பவராக இருந்ததில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன்லாம் பார்த்துருப்போம் சஹால் பாலை எத்தனையோ பேர் வெளுத்தெடுத்தது. நம்ம தலை தோனியே மேசிவாக ஹாட்ரிக்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ சஹாலை ஓப்பனிங் பவர் பிளேயில் போட வச்சது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக எல்லாருமே பார்க்குறாங்க. வாஷிங்டன் சுந்தர் எப்படியோ சமாளிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவர் பிளேயில் அவரும் ஸ்பின் போட்டிருந்தாலும் கரெக்டாக லென்த்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஸ்பின்னை டேர்ன் பண்ணி பேட்ஸ்மேன் அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக டில்லி சைடில் சுந்தரோட பவுலை கண்டு கொஞ்சம் மிரண்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தமாக 20 ரன் மட்டுமே கொடுத்துருப்பாரு 4 ஓவருக்கு. 5 தான் எக்கனாமிக் ரேட் சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர்சிபி கிட்டே இருக்க ஒன் ஆஃப் த டாப் பவுலர் அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் சுந்தரை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஆர்சிபிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தரை பவர் பிளேயில் இறக்கி ரன் வராமல் வைக்கிறத விட மிடிலில் கொண்டு போய் அவரை விக்கெட் டேக்கராக கொண்டு வந்தால் அவரோட இன்னும் ஷைன் ஆவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்லா டைம்லையுமே வாஷிங்டன் சுந்தரால் ஸ்பின் போட்டு பவர் பிளேயில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். ஸோ இன்றைக்கி ஜஹாலுக்கு நடந்தது, நாளைக்கு வாஷிங்டன் சுந்தருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதனை தொடர்ந்து இன்றைக்கி நவ்தீப் சைனியாக இருக்கட்டும், உடானா, மோயின் அலி எல்லார் பாலையுமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. முக்கியமாக நவ்தீப் சைனி பாலை தான் அப்படியே கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க டெல்லி கேபிட்டல் சைடில். மொத்தமாக 3 ஓவருக்கே 48 ரன்கள் கொடுத்துருந்தாரு, 16 எக்கனாமிக் ரேட். சைனி மட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி சைனி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி அவரால் அதை காப்பாற்ற முடியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அதனை தொடர்ந்து ஆர்சிபி சைடில் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபார்மில் தான் இருக்காங்க, எப்படியாவது சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஓப்பனிங்கில் தேவ்தத் படிக்கல் மற்றும் ஆர் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிருந்தாங்க. ஸோ இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. தேவ்தத் படிக்கல் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா, இந்த மேட்ச் அவரோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம ரவிதந்தர் அஸ்வின் சூப்பரான ஒரு பவுல் போட்டு தேவ்தத் படிக்கலை அங்கே அடிக்க வச்சு விக்கெட் எடுத்து கேட்சில் அவுட் ஆகுவார். ஸோ உண்மையாகவே சூப்பரான பவுலிங் தான் சொல்லணும். நம்ம அஸ்வின் இன்றைக்கி வேற ஒரு மாசான வெறுத்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு சில சீசனில் நம்ம அஸ்வின் மேன்கட் பண்ணது பலரையுமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அஸ்வின் பண்ணது ரைட் தான் அப்படின்னு சொல்லி பலருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பலருக்குமே புரியலை அப்படின்னாலும் போக போக ரூல் புக்லேயே அது இருக்குது, அஸ்வின் பண்ணதில் என்னப்பா தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தினேஷ் கார்த்தி கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசியிருந்தார். ஆக்சுவலாக ரூல்ஸில் இருக்குது, ஒரு பேட்ஸ்மேன் ஏமாற்றி முன்னாடி போய் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ரூல் புக்கில் ஒரு ரூலே இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் அஸ்வின் விக்கெட் எடுத்தார். ஸோ அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம அஸ்வின் வெறுத்தனமாக மாஸ்க் காட்டாரு. அஸ்வின் பவுல் பண்ணும்போது பவுலர் எண்டில் ஆரன் ஃபின்ச் இருப்பார். ஸோ ஆரன் ஃபின்ச் அஸ்வின் பவுல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரன் ஃபின்ச் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே முன்னாடி போயிடுவார். ஒரு வாட்டி பார்த்தாரு, அடுத்த வாட்டி அஸ்வின் நின்றுக்கிட்டு இந்தா பார் விக்கெட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டை மிரட்டுவார். ஸோ அவர் நினச்சிருந்தா விக்கெட்டை எடுத்துருக்கலாம், ஆனால் அவர் அதை பண்ணாமல் ரொம்பவும் டீசெண்டாக ஒரு வார்னிங் கொடுத்து கெத்தா அங்கே ஒரு மாஸ் பண்ணார் அப்படின் தான் சொல்லணும். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ரிக்கி பாண்டிங்கோட ஃபேஸ் எல்லாம் காட்டு ஒரு ரியாக்ஷனை காட்டினாங்க. பயங்கர ஒரு மாசாக இருந்துச்சு. முக்கியமாக பல ஃபேன்ஸ் சொன்னது என்னென்னா, அஸ்வின் என்னப்பா மேன்கேட் பண்ணுவேன்னு பார்த்தோம், நீ பண்ணலை, எங்களுக்கு அழகழகையாக வருது அப்படின்லாம் சொல்லி பலருமே கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கதறிட்டு இருந்தாங்க. ஸோ அஸ்வின் இன்னைக்கு ஒரு வருத்தனமான மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்னிங் கூட ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் ஆரன் ஃபின்ச் அனாமத்தான் அவுட் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாம் மிரண்டு போய் நின்னாங்க. ஸோ இன்னைக்கு மேன்கேட் பண்ணாமல் அஸ்வின் ஆரன் ஃபின்ச்சுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. உண்மையாகவே அது ஒரு கெத்தான மூமெண்ட் தான். இதில் பலரும் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அஸ்வின் விக்கெட்டை எடுத்துருக்கணும், ரூல்ஸில் அது இருக்குது, ஏமாற்றி ரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன் அவரை விட்டணும், ஏன் அவருக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னோட சைடில் அஸ்வின் செஞ்சது ரொம்ப கரெக்ட் தான், ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணி தான் விக்கெட் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அஸ்வின் அந்த விக்கெட்டை எடுத்துருக்கணுமா இல்லை வார்னிங் கொடுத்தது ரொம்பவும் நல்ல விஷயமா, உங்களோட கருத்துக்கள் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஆரன் ஃபின்ச் மற்றும் விராட் கோலி களத்தில் இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரன் ஃபின்ச்சை அக்சர் பட்டேல் சூப்பரான ஒரு பவுல் பண்ணி டிப்பில் விக்கெட் எடுப்பார். உண்மையாகவே பால் பயங்கரமாக ஸ்விங் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அக்சர் பட்டேலுக்கும் சரி அஸ்வினுக்கும் சரி, தேவ்தட் படிக்கல், ஆரன் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேர் விக்கெட் போனதை தொடர்ந்து ஆர்சிபி கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ விராட் கோலி மற்றும் டிவில்லியர்ஸ் ஃபைனலாக இவங்க ரெண்டு பேர் மேலே தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. டிவில்லியர்ஸும் வந்த வேகத்துக்கு பவுண்டரி பவுண்டரி அடித்து மாஸ் காட்டினாரே, மனுஷன் பயங்கர ஃபார்மில் இருக்கார், வருத்தனம் காட்டிடுவார் அப்படின்லாம் பார்த்தோம். பட் அடித்து விளையாடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஆர்சிபி இருந்ததுனால டிவில்லியர்ஸ் சிக்ஸ் எல்லாம் அடிக்க ட்ரை பண்ணி அது கேட்சில் அவுட் ஆயிரும். ஆர்சிபி சைடுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஸோ விராட் கோலி தனியாக நின்று அடிக்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. மோயின் அலி இப்போ தான் மேட்சுக்குள்ளே வந்திருக்காரு, அவர் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். தனியாக விராட் கோலி இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அடுத்தடுத்து தான் பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போவே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் விராட் கோலி இருக்காருப்பா, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரிஸ் அடிச்சு 39 பாலுக்கு 43 ரன்கள் அடிச்சிருப்பாரு. பட் ரபாடாவோட பாலை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. இன்றைக்கி ஆர்சிபி சைடில் ரபாடாவோட ஒரு வருத்தனம் வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. சூப்பரான பவுலிங் அப்பா, மனுஷன் சான்ஸே இல்லை. எப்படி ஒரு பவுல் பண்ணுறாரு தெரியுமா, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம் ரபாடா, அதில் எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. 4 ஓவர் போட்டு 24 ரன்கள் மட்டுமே கொடுத்துருப்பாரு, மொத்தமாக 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. தற்போது நிலையில் அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர் அப்படின்னே சொல்லலாம். மனுஷன் 30 விக்கெட் இந்த இன்னிங்ஸுக்குள்ளே எடுத்துருவான்ற மாதிரி தோணுது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் சைடில் ரபாடா ஹேட்ஸ் ஆஃப், அஸ்வினும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சைடில் நோட்டிஜி அப்படின்னு சொல்லி புது பவுலர் வந்திருக்காரு, அவருமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் ரபாடா அளவுக்கு கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னாலும் இன்னைய மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து 4 ஓவர் போட்டு வெறும் 22 ரன்கள் மட்டுமே கொடுத்துருப்பாரு. உண்மையாகவே டெல்லி பயங்கர ஒரு ஃபார்மாக பயங்கர ஒரு ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த டீமை அடிச்சுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ பேட்டிங் சைட்லேயும் மாசாக இருக்காங்க, பவுலிங் சைட்லேயும் மாசாக இருக்காங்க. இவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமே தீட்டணும் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆர்சிபி சைடில் யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியலை. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 3 பவுண்டரிஸ் அடித்து ஏதோ அவளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணார், பட் அவராலையும் ரபாடா பாலை கண்ட்ரோல் பண்ண முடியலை. கடைசியாக ஆர்சிபி எல்லா விக்கெட்டையும் இழக்காமல் 20 ஓவரையும் ஃபுல்லாக ப்ளே பண்ணிடுவாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக டெல்லி 59 ரன் வித்தியாசத்தில் மேட்சை மேசிவான ஒரு டிஸ்டன்ஸில் வின் பண்ணியிருப்பாங்க. டெல்லி இப்போ டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ பிளே ஆஃப்ஸுக்குள்ள ஒரு டீம் கன்ஃபார்மாக போயிருப்பா அப்படின்னு சொன்னால் டெல்லியை நம்பி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஃபார்மாக ஒரு டீமை அமைச்சு வச்சுருக்காங்க.
ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் சரி, மிடில்லையும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸும் சரி, எல்லாருமே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். பவுலிங் சைட்லேயும் சரி, இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான டீமை கொண்டு போய் எந்த டீமே அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும். டிசியை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பயங்கர ஒரு பிளானாக பயங்கர ஒரு ஃபார்மாக வரணும். டெட்லி கேபிட்டல்ஸை விழுத்துறதுக்கு எந்த டீமால் முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னைக்கு அஸ்வினோட செயல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றியும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஐபிஎல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.